என்னுடைய பணிவான வணக்கம். அது இந்த படத்தில் ஒரு மூணு விஷயங்கள் சொல்லியாகணும். சென்னைக்கு நான் முதல் முதலாக வந்ததுக்கு முக்கிய காரணமே சுருளிராஜன் சார் தான். அவர் தான் என்னுடைய குருநாதர். அந்த பேரை சொன்னோடனே சந்தோஷப்பட்டேன். ரெண்டாவது, சிவா சார் 25 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு. அவரோட முதல் படத்துலேருந்து எல்லா படத்துக்கும் நான் ஃபைட் சவுண்டு கொடுக்குறேன். ராசையாவெல்லாம் கிட்டத்தட்ட 3-4 நாளாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர். முரளி சார் வந்து பூவலங்களே நான் வந்து ஃபைட் சவுண்டு கொடுத்துருக்குறேன். குவத்தூர் வந்து இப்போ தான் அவங்களுக்கு எல்லாம் ஃபேமஸ் ஆகிப்போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாலே பாலம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது குவத்தூரில் பாலத்தில் தான் முழுக்க முழுக்க எடுத்த படம். அதெல்லாம் அன்றைக்கி அவர் கூடவே இருந்தேன். அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, அதர்வா வந்து கிட்டத்தட்ட ப்ளஸ் டூ படிக்கும்போது அவருடைய ஃபோட்டோவை வந்து முதல் முதல்ல என்கிட்ட காமிச்சார். என் பையனை பார்க்குறியா மயில்சாமின்னு மொபைலில் காமிச்சார். கண் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் சொன்ன அழிய சங்கத்தில் நல்லா வருவானேன்னு அவர் தவறிட்டார். அப்போ ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி சந்தோஷப்படுறேன். இந்த சினிமா முரளியும் முரளி வாரிசையும் கைவிடவில்லை. அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு போஸ்ட்டு பார்க்கும்போது மற்றவங்களாம் அதர்வமாக பார்ப்பாங்க, நான் மட்டும் முரளி தான் அப்படிங்கிறத நான் நினச்சி பார்ப்பேன். ஏன்னா இது சில நெருங்கி நண்பர். அதே மாதிரி இந்த மூணு விஷயத்த சொல்கிறேன். இந்த சீட்டில் உட்காந்தோன்னே பாட்டு போட்டாங்க. ஜெமினி கணேசன் ஒரு பாட்டு கட் பண்ணால் சுருளிராஜன் ஒரு பாட்டு வா மச்சா வா வண்ணாரப்பேட்டை. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ரெண்டு மொட்டைங்க, கருப்பாக ஒரு மொட்டை இருப்பார், சிகப்பாக ஒரு மொட்டை இருப்பார். சுருளிராஜன் சாருடைய டைமிங், கல்லை ஒண்ணி எள்ளு ஒண்ணி ஒரே டேபிளில் சாப்பிட்றது பாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஜனங்க ரசித்தாங்க. எடுத்து எடுத்துலையுமே ஒரு தைலம் பாட்டில் வச்சுருப்பார். ஜனங்கிட்ட பேசுவாங்க, மக்களே இது சாதாரண தைலம் இல்லை, இந்த சாதாரண தைலம் இல்லை, இந்த தைலத்தோட மகிமையே பெரிய மகிமையம்மா. ஒருத்தர் கொடுத்துன்னு கேட்பான், அப்படி என்ன பெரிய மகிமை, இப்படியே வச்சு அப்படியே இருக்கும் சாச்சா கொட்டி போயிடும் பாரு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஜனங்கள் அப்படி ரசித்தாங்க. அவர் அந்த கையெல்லாம் அப்படி பண்ணிட்டு பேசும்போதெல்லாம் அதை சிரிப்பு அப்படிம்பார். ஸோ அந்த டைட்டில், அதாவது ஜெமினி கணேசன் சுருளிராஜன், அந்த படத்தில் நம்ம நடிக்கிறோம். 4 பொண்ணுக்கு ஒரு அப்பாவாக நான் நடிச்சிருக்கேன். அந்த வாய்ப்பு எனக்கு டைரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சிவா சாருக்கு, ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். காரணம், ஜனங்களுக்கு 1000 பிரச்சனைகள், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, ஜனங்கள் தலைமையில் நிறைய சுமையை சுமத்துறாங்க. அதனால் எங்கேயாவது இடத்துல ரிலீஃப் கிடைக்கணும்னா அந்த சினிமாவை தான், வேறு எங்கேயுமே ரிலீஃப் கிடையாது. உலகத்துக்கு மறு உலகம் சினிமா உலகம். உதாரணத்துக்கு பாகுபலி. இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி, தயவு செய்து எந்த மொழி ஷூட்டிங் எடுத்தாலும் தயவு செய்து பெர்மிஷன் கொடுங்க. தொந்தரவு பண்ணாதீங்க, இங்கே கேமரா வைக்காதே, இங்கே ஷூட் பண்ணாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது என்டர்டைன்மெண்ட். சினிமா தவிர உலகத்தில் எதுவுமே கிடையாது. சினிமான்னு ஒன்றும் இல்லைனா நம்மளாம் பைத்தியமாக அழைப்போம். அது ரொம்ப அவசியம். சினிமா ஒன்று தான் ஜனங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, என் அப்பன் அண்ணாமலை ரெட்டியும் நான் வணங்கும் எம்ஜிஆர் ரெட்டியும். இந்த படம் நல்லா உடனே வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.